கோவையில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கர் சூளைகளின் மின் இணைப்பை துண்டிக்காவிட்டால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் நேர் நிற்கும்படி உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யானைகள் பாதுகாப்பு மற்றும் யானைகள் வழித்தடம் தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது கோவை மாவட்டம் காரமடை உள்ளிட்ட பள்ளத்தாக்குகளில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த செங்கர் சூளைகளை மூட உத்தரவிட்டும் அவற்றின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படவில்லை என வழக்காடிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து சட்டத்திற்கு புறம்பான செங்கர் சூளைகளுக்கான மின் இணைப்பை துண்டிக்க பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பிப்ரவரி 21 மின் இணைப்பை துண்டிக்காவிட்டால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் நேர் நிற்க உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்து வழக்கை ஒத்திவைத்துள்ளனர்.